ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வழியெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மூலம் வேலைகளாக இருக்கும் என்னோட முடிச்ச பெஸ்ட்டு கொடுத்து ஒரு சில இடத்துல நான் நல்லா ஒர்த்தாக பண்ணியிருப்பேன். அதனால் பிடிச்சவங்க எல்லாரும் ஹார்ட் மதி போடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு என்னோட எஃபெக்ட் பொறிச்சிருந்தது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. என்னோட பேரு டோக்கா மெமோரி. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசனே என்ன, ஒரு காடஸ் அவங்க உலகத்துல இருக்க டீமன் அழிக்கிறதுக்காக என்ன வள வச்சாங்க. ஆனா என்னோட லெவல் கம்மியா இருக்கிறதுனால என்னை இப்ப ஒரு டஞ்சன்ல சிறப்பிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் சர்வை வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு. அதனால என்னோட பவர்ஸை யூன் பண்ணாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்குது. இன்னமும் பல ஆபத்துகள் என்ன நோக்கி வந்துனே இருக்கு. பேரலைஸ் அப்படின்னு சொல்ல அந்த மாஸ்டர் நிக்காம திரும்பி வந்து அடிக்குது. என்ன இது, ஒர்க்கே ஆகல. அப்ப இவனோட சிஸ்டமும் ஏன் ஒர்க் ஆகலனா, தொடர்ச்சியா நீங்க ஒரே ஸ்கில்ல வந்து ஒரே விதமான மான்ஸ்டர்ஸ் கிட்டயே பயன்படுத்துறதுனால கண்டிப்பா அதை அலோ பண்ண முடியாது. அப்படியா, சரி ஸ்லீப். அதை பார்த்தா தூங்கிடுது. ஓ, இப்பதான் விஷயம் புரியுது. தொடர்ச்சியா ஒரே ஸ்கில்ல ஒரே டார்கெட் கிட்ட பயன்படுத்த முடியாது. வெவ்வேறு ஸ்கில்ல வெவ்வேறு டார்கெட் கிட்ட பயன்படுத்தினா ஒர்க் ஆகும். சரி பாய்சன், சேம் டார்கெட் கிட்ட வெவ்வேறு ஸ்கில் ஒர்க் ஆகுது. ஆனா காரணம் என்னன்னா, இப்ப மோசமான விஷயமே என்னோட எம்பி ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன காமெடி பண்றீங்க, இன்னும் வந்தனே இருக்கு. இதுல நான் எப்படிதான் தோக்குறது, இத்தனை வந்தனே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட எம்பிய அதிகப்படுத்தணும். இந்த மான்சஸ் ஒவ்வொன்றுமே அபாரமா சக்தி கொண்டதா இருக்கு. அதனால கொஞ்சம் மாதிரி பிரேக் கொடுங்கறப்பா. ஏன் இன்னமும் என்ன நோக்கி இவ்வளவு பேர் வந்து இருக்கீங்க? அதுக்கு கத்து ஹீரோ அட்டாக் பண்ண தயாரா இருக்கும். பேரலைஸ் சொல்லி இருக்கு, எல்லாமே பேரலைஸ் ஆயிடுதுங்க. ஹீரோ நிறைய டார்கெட் கிட்ட அந்த பவர் பயன்படுத்தினால அவனோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான். என்ன இது, என்னோட எம்பியும் லோவா இருக்கு. இருந்தாலும் என்னோட ஸ்கில்ல பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சேனல் இழக்கிறேன். நான் என்ன பண்ணா அது இன்க்ரீஸ் ஆகும்? அந்த டைம் இந்த கோழி மாதிரியான மான்சஸ் தவிர்த்து அதுங்களை தள்ளி விட்டுட்டு இந்த மான் மாதிரியான மான்சஸ்களும் வருதுங்க. நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. என்ன கொடுமை இது. சரி வாங்கடா, இதை வாங்கிட்டு போங்கடா. எனக்கு நம்பிக்கையே இல்ல இந்த இடத்துல நான் உயிரோட போவேன். ஆனா எதுக்காகவும் நான் முயற்சி பண்ணாம விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசி ஹீரோ பேரலைஸ் பவரை யூஸ் பண்ண இருந்தாலும் திரும்பியும் மயக்கமா ஒரு நிலைமை போயிடறான். என்ன இது, இன்னமும் மோசமாவது என்னோட நிலைமை. நான் என்ன பண்றது, ஏன்னா என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் இந்த கதையோட பேக்ரவுண்ட் எனக்கு எந்த கேள்வியும் கேட்காம என்னோட ஸ்கில்லோட லெவல் கூட அதிகரிக்குது. சரி கேள்வி கேட்காம அட்டாக் பண்ணுவோம். ஆனா 20 நிமிஷம் என்ன, இதுக்கு மேல இருந்து நிறைய டார்கெட் எனக்கு காட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒருவேளை எனக்கு முன்னாடி வர எல்லா டார்கெட்டையும் ஒரே நேரத்தில் அழிக்க முடியும்ன்றத காமிக்குதான். மல்டி டார்கெட் மேல இப்ப பேரலைஸ் யூஸ் பண்ண எல்லாமே ஸ்டன் ஆகி ஹீரோ முன்னாடி நிக்குதுங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்னோட ஏனைய ஸ்கில் ஒர்க்கே ஆகல, அதுவும் அந்த காடஸ் கிட்ட. ஆனா அதுக்கான 100% சக்சஸ் வந்து கண்டிப்பா இந்த டஞ்சன்ல தான் இப்ப நடக்குது. இதுக்கு அர்த்தம் எந்த டார்கெட் என்னோட சரௌண்டிங்ல வந்தாலும் எனக்கு உடனடியாக அதோட இன்ஃபர்மேஷனையும் காட்டுறதுனால அது லிமிட்டட் ரேஞ்சிலே இருக்கும் போது அதை என்னால் அழிக்க முடியும். சரி இப்ப ட்ரை பண்ணி பார்க்கணும் சொல்லிட்டு திரும்பியும் பேரலைஸ் ஒரே கேரக்டர் மாதிரி யூஸ் பண்ண சிஸ்டமா அவனுக்கு சொல்லுது, தயவு செஞ்சு திரும்பியும் ஒரே ஸ்கில்ல ஒரே மான்சஸ் கிட்ட யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அப்பனா ஒரே ஸ்கில்ல இன்னொரு தடவை அதே மான்சஸ் கிட்ட ஒர்க் ஆகாது, ஒன்னுக்கு ஒரு டார்கெட் மட்டும்தான். அப்பனா நீங்க எல்லாரும் சாக தயாரா பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விஷத்தை வச்சு போனுறான். அந்த ஸ்கில்லோட லெவலும் லெவல் 2 மாறிடுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும். உண்மையிலே சொல்றேன், இந்த இடம் தான் எனக்கு அனுபவத்துக்கான ஒரு உண்மையான உலகமே. என்ன வந்த அளவுக்கு எனக்கு அனுபவத்தை கத்து கொடுத்துருக்கு. சரி ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்டஸ்ல என்னோட மல்டிபிள்ஸ் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாமே லெவல் அப் ஆயிருக்கு. என்னோட லெவல் கூட இப்ப கிட்டத்தட்ட 258 இருக்கு. எம்பியும் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இப்ப 8514 இருக்கு. அப்ப மினிமம் இருக்கிறத ஒண்ணுமே மேக்ஸிமம் ஆக்கணும். இந்த எம்பி ஸ்கில் தான் என்னோட லைஃப் லைன் ஃபியூலா இருக்கு. அதனால தோக்கா மெமரி வாழ்க்கை இப்ப வாழ்றதுக்காக தான். அந்த டைம் அந்த மாஞ்சர்களும் அமைதியாயிட்டு கத்திட்டு அப்படியே செக்குறதுங்க. பாய்சன் ஹீரோவும் கொடுத்ததுனால அதனால ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா லெவல் பாவறான். ஆற அமர் இப்ப அவனும் உக்கார திரும்பி லெவல பயணம் இருக்கு. அதுங்க ஒவ்வொன்னா சாக சாக ஹீரோ இப்ப அசல்ட்டா உக்காஞ்சினே லெவல் பாவறான். அதுங்களை ஒவ்வொன்னா சரியுதுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்க்கல எம்பியை எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. அப்ப பார்த்தா அதுல அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கடைசியா அதுங்க எல்லாம் சாகர் நிலைமை போனதுனால ஸ்லீப் ஸ்கில் பயன்படுத்துறான். அதோட எல்லாம் தூங்க போக ஹீரோட ஸ்லீப் ஸ்கில்லோட லெவல் கூட லெவல் 2 மாறிடுது. இப்ப என்னோட பவர் வச்சு கண்டிப்பா நான் இந்த இடத்துல சர்வே வாங்க முடியும். பழி வாங்க வேண்டாவா அப்படின்னு ஹீரோவை திரும்பி அதுக்கு மேல பவர் யூஸ் பண்ணலாம் பாக்க தெரிஞ்சு ஓடுது. இவன் அவரோட பவர் ஆகிறான்னு என்னடா இதுக்கு பயந்து ஓடுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல சர்வே வாங்கறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறான். அந்த வகையில எந்த டஞ்சனுக்குள்ளேயே ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அவரோட கத்தி உடைகள்லாம் இவன் பயன்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதை செலுத்துற வகையில் அவங்களை கும்பிடுறேன். கருப்புசாமி இவரோட ஆன்மா சாந்தி அடையணும், நீ எனக்கு துணையா இருந்தா போதும், நான் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவேன். அதனால இந்த இடத்துல உயிர் வாழ்றவருக்கும் கொஞ்சம் சாப்பாட்டையும் தண்ணியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய மாஞ்சர்ஸ் காமிக்க ஹீரோவும் இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதுவும் அவங்க எல்லாருமே ஒரு அட்வென்ச்சர்ஸா இருந்திருக்காங்க போல. அவங்க எல்லாருமே இங்க இருக்கிற மாஞ்சர்ஸ் கொண்டு உடம்பையே செதுச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாப்பாடை தேடி போலான்னு பார்த்தா சரியான பசி போல. என்னடா இது இப்படி வயிறு வலிக்குது, சாப்பாடு யாரா இருந்தா கொடுங்கடா. ஆமா சாப்பாடு. அப்ப இவன் கொண்டு மாஞ்சர்ஸை யோத்தி பாக்குறான். ஆமா பசிக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல, ஏன்னா அதுகளும் நம்ம உலகத்துல இருக்க இந்த மாடு பறவை என்ன தானே, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு அவனும் போயிட்டு அதை வெட்டி சாப்பிடலான்னு பாக்குறான். அதுங்களோட உடம்பு
உடம்பே ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால கத்தியால குத்த முடியல. என்ன இது இவ்வளவு கடினமா இருக்கு? அதுக்கப்புறம் அந்த மாடு மாதிரியான மான்சஸ் கிட்ட அவனோட கத்திய கண்ணை குத்தி எடுக்கிறான். இது பார்க்க கன்றாவியா இருந்தாலும் பசிக்கு வேற வழி இல்ல, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்ப அவனும் அதை சாப்பிட்டு பாக்க, என்ன இது இவ்வளவு கேவலமா இருக்கு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது லம்ப உலகத்துல இருக்க ஆசிட விட ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றது, சாப்பாட்டுக்காக என்ன பண்றது, ஒரு யோசனையும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் பசியாலதான் சாக போறேன்றது தெரியுது. ஏறி ஒரு நிமிஷம் இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டஸ் கொடுத்து பேக் எடுத்து பாக்கிறான். அதை அவனோட பவரை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணி உள்ள இருக்கிறது வெளியெடுக்கலான்னு பாக்கிறான். என்ன இது, பிடிக்கிறதுக்கு ஜூஸும் சாப்பிட்டுக்கு சிப்ஸும் இருக்கு, பரவாயில்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த சாப்பாடு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த சாப்பாடு மட்டும் பத்தாது, நான் இன்னும் இதை பல நாட்களுக்கு பயன்படுத்தணும். இப்ப வெளியே பார்த்தா பல நாட்கள் கடந்து போயிடுது. ஹீரோ இப்போ ஒரு டஞ்சனுக்குள்ளதான் மாட்டினிருக்கான். ஆனா அதுக்கு மேல இருக்கிற கட்டமைப்பு பார்க்க ஒரு பிரமிட் மாதிரியான ஷேப்ல தான் இருக்கு. இப்ப ஹீரோவோட ரொம்ப நாள் கழிச்சு சுயரூபத்தை வெளியே காமிக்கிறாங்க. தலைவன் பார்த்தா கித்தா உட்காந்து நிற்கான் சமணக்கல் போட்டுன்னு. என்னடான்னு பார்த்தா சுத்தரும் எதுக்கு முன்னாடி அவன் பார்த்த மான்சஸ்களையே ஹை லெவல் மான்சஸ் எல்லாத்தையுமே நிக்க வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து நிற்கான். அதுங்களோட உடம்ப பாயசனும் பரவாயில்ல, ஹீரோவோட வேலைதான் எல்லாமே. அவன் உட்காந்துங்கிற இடம் எதிரான்னு பார்த்தா நம்ம தலைவன் இந்த ஹை லெவல் டிராகன் மான்சரியே தன்னோட ஸ்கில்லால கொன்னு அது மேல உட்காந்து நிற்கான். இந்த முறை எனக்கான டைம். அப்ப பார்த்தா லெவல் போயினே இருக்கு. நான் எவ்வளவு இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டேன், என்ன எவ்வளவுதான் இங்க நடக்குது. அவனோட பாஸ்ட் லைஃப்ல சின்ன வயசுல நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவனும் எனக்கு கொல்றீங்களா, அவங்கள கொல்லணும் ஒரு நாள், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஹீரோவை சோகத்தோட அழுது நிற்க அந்த டைம் ஒருத்தங்களும் தோக்கா அப்படின்னு வராங்க. உனக்காக வச்சிருக்க எங்களை மன்னிச்சிடுப்பா, எங்க கூட வந்துரு, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபை மாறினது. அதுவும் என்னோட அங்கிளும் ஆண்டியும் எனக்கு ஒரு நல்ல நார்மலான லைஃபை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையை மாறிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த மனுஷங்களையே ரொம்ப கைண்டஸ்டான ஆளுங்க. அந்த வழிகள் எல்லாமே எனக்கு இப்போ ஒன்றும் இருக்கு. அதனால இதுங்க சாக்குறதுனால ஒன்றும் எனக்கு வருத்தமே வராது, எனக்கு இப்போ பயமே கிடையாது. அதனாலதான் டோட்டலாக இப்போ இருவோ ரொம்ப லெவல் பாடுறான். இதை என்னால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் இப்போ நான் புதுசாக பிறந்திருக்க மாதிரி உணர்றேன். டோக்கா மெமோரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல செத்து போன மனுஷங்க எல்லாரோடைய மண்டவோடய கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மரியாதை செலுத்தி நிற்கான். அதுக்கப்புறம் இரவு வழியில் போகும்போது அங்கே ஐ லெவல் ஒரு மனுஷன் வர அதை இவன் டக்குன்னு பேரலைஸ் பண்ணி பாய்சனை கொடுத்து அதை கொண்டுறான். இதனால் லெவல் பாவ என்ன ஒன்றும் போக போக மோசமான வடிவங்களை கொண்ட மான்சஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் அந்த டஞ்சனுக்குள்ளே போக பார்த்தா ஒரு ரூம் மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய. அதில் ஒரு ரூம் அவனும் திறந்து பார்க்கலான்னு பார்க்க அதுக்கு சாவியாக பானாவை அந்த கேட்டில் செலுத்தினா மட்டுமே ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. அது அவனும் பார்த்துட்டு அதுக்கு அந்த பவர் சோர்ஸ் கொடுத்துட்டு உள்ள போக, என்ன இது ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க எந்த அர்த்தமும் இல்லாமல் செத்து போயிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட எந்த விதமான எவிடன்ஸ் சொல்லி எப்படி இறந்ததுக்கான, கண்டிப்பாக இந்த இடத்துல இவங்க சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் இல்லாமல் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களுக்கு இப்போ என்னோட நிலைமை தான் அப்போதைக்கு வந்ததுனால நான் இவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். இரும்பு பக்க அதில் ஒரு மூட்டையில் பார்த்தா நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு. என்ன இது, நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இருக்கேன். ஆனால் என்ன மன்னிச்சுங்க, உங்களால் பேச முடியாது அது எனக்கு புரியும். நான் மற்ற இடங்களையும் சர்ச் பண்ணி பார்க்கணும். இது கிட்டத்தட்ட 20th ரூம். என்ன இது, எந்த ரூமுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ ஒரு முக்கியமான ஆளை தான் மீட் பண்ணியிருக்கான். என்ன இது, இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு, ஆல்ரெடி இறந்துட்டாரு இருக்கு. ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்க, என்ன இது, இந்த உலகத்தில் இருக்கிற லெட்டர் என்னால் படிக்க முடியுது. அதில் இவனுக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருக்கவரோட டீட்டெயில் எழுதி வச்சிருக்காரு. அவரும் என்னோட பேர் ஆஞ்சலின் பாதுரட், மக்கள் என்ன தி கிரேட் சாகா ஆஞ்சலின் கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு அந்த பேர் வச்சு கூப்பிடறதுலாம் பிடிக்காது, நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹீரோவும் யோசிக்கிறான், இவர் ஒரு வேலை தி டார்க் ஹீரோ ஆஞ்சலினா. அதாவது அந்த காடஸ் இந்த உலகத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சமன் பண்ணும்போது அந்த யோ சான்ற பையனும் அவனோட பவரை வெளிப்படுத்திருப்பான். அந்த கிறிஸ்டல்ல டார்க் ஹீரோக்கான எனர்ஜி சோர்ஸும் வெளிப்படுறதுனால அந்த காடஸும் தம்பி நீதான் எங்களுக்கான டார்க் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை இப்ப யோசிச்சு பார்த்துட்டு திரும்பி கண்டினியூ படிக்க ஆரம்பிக்கிறான். நான் இந்த இடத்துக்கு நான் ஆசைப்பட்டு வரல, என்னை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு காடஸ் விஷயோஸ் வர வச்சுங்க. பல நாட்கள் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த காடஸ் எங்களை கொஞ்சம் கூட ஏற எடுத்து பார்க்கல. ஆனா அவங்க கொடுத்த வேலைக்காக இந்த இடத்து விட்டு போகவும் முடியாம இந்த டஞ்சனுக்குள்ளேயே வாழ்ந்தோம். அதன் வகையில இந்த லெட்டர் படிக்கிற யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க நினைச்சா இந்த இடத்துல இருந்து உயிரோட போகணும்னா நான் உங்களுக்காக பல குறிப்புகளை கொடுத்துருக்கேன். ஆனா இந்த இடத்துல இருந்து வெளியே போறன்றது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் அந்த காடஸுக்கும் தெரியும். சூனியக்காரி, அவ ஒரு காடஸே கிடையாது. அந்த காடஸ் சொல்லுவல கிரேட் டீமன் எம்பரர் ஈவில்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காடஸ் கூட ரொம்ப வீக்கா தான் இருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதே நோக்கத்துக்காக தான் என்னையும் இந்த உலகத்துக்கு காப்பாத்த வர வச்சிருப்பா. ஆனா என்ன இது அப்படின்னு ஒரு புத்தகமா அவனுக்கு கிடைக்குது அவரோடது. அதுல ஃபார்பிடன் ஆர்ட்ஸ் தி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் போட்டுருக்கு. இதுல இவர் எழுதிருக்குது என்ன, இந்த மேஜிக் மெடிசன் இந்த டூல்ஸ் ரெடி பண்றதுக்கான ரெசிபிஸா, அது பத்தின எல்லாமே போட்டிருக்காரு. கண்டிப்பா இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு ஒரு ஸ்க்ரோல தரத்து பார்க்க, புக் ஆஃப் ஃபார்பிடன் ஸ்பெல்ஸா, அதுல இருக்கிற எழுத்துக்கள் ஹீரோக்கு சுத்தமா புரியல, எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஃபார்பிடன் ஸ்பெல்ஸா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவளுக்குள்ள இருக்கிற பவர் சபாரமா இருக்கணும். அது எல்லாத்தையுமே இந்த கிரேட் சாக்கா குறிப்பா விட்டுட்டு போயிருக்காரு. இதனால இது பிடிக்காத அந்த காடஸ் தான் இந்த மாதிரியான வேலையை இவருக்காக பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இரவா அது எல்லாத்தையும் எடுத்து நான் உனக்கு கிளம்பலாம் பாக்க, சாரி என்ன மன்னிச்சிருங்க ஆஞ்சலின், இப்போதைக்கு இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும். என்ன எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திறந்து பார்க்கறதுல ரத்தமா இருக்கு. அதுல தி பிஹேவியர் ஆஃப் தி சோல் ஈட்டர்னு போட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கான மரணமே அவனை நோக்கி வரப்போகுது. ஹீரோவும் அதை நோக்கி தான் போறான். அதாவது அவர் எழுதி வச்சிருக்கிற ஆபத்து அந்த சோல் ஈட்டர்ன்ற ஒரு வகையான மான்ஸ்டர் தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதை ஹீரோவும் படிச்சு பார்த்து தான் சாக்க இருப்பான். இதோட அந்த இடத்துல இருந்து அவனும் கிளம்பி வெளியே போகிறதுக்காக வழி கண்டுபிடிச்சு வந்து இருக்கான். திரும்பி வந்தது நிறைய பேர் செத்து போயிருக்கு, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறான். இப்ப ஹீரோக்கு எதுக்கவே அவனும் எட்டி பார்க்க அந்த இடத்துல தான் வெளியே போறதுக்கான வழியும் டோர் போட்டிருக்கு. ஆனா அந்த கதவுக்கு ஒரு சாவி தேவை, கண்டிப்பா அதுக்கு ஒரு சாவி இருந்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்படின்னா கண்டிப்பா அது எங்கேயோ இருக்கணும். அது எங்க இருந்து நான் கண்டுபிடிக்கிறது,
ஈவன் அந்த டார்க் ஹீரோ அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளே அந்த அளவுக்கு இதை பத்தி குறிப்பிடாம போயிட்டு இருக்காரு. அந்த டீமன் வேற சோல் லீடர்னு வேற சொல்லிருக்காரு. சரி, ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்ப என்னோட எல்லா லெவலுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா என்னோட லோல் ஸ்கில்லுக்கு மேல நம்பிக்கை இருக்கு. அந்த டைம் ஹீரோவை எட்டி பார்க்க அந்த இடத்துல ஒரு செவத்துல சிலையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னது அது சிலை மாதிரி இருக்கு? என்ன அது தலையில இருக்க ரவுண்டான விஷயம் தான் அதுக்கான கீயா இருக்குமா? கண்டிப்பா சொல்றேன், இதை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கிறதுனால இதுதான் அந்த சோல் லீடரா இருக்கணும். பேரலைஸ் அப்படின்னு சொல்ல கையே ஓட்ட பண்ணிடுது லேசர் வந்து. ஹீரோ கதறா, என்ன இது, கையை மட்டும் தானே வெளி நிறுத்தின, என்னோட மேஜிக் பவரை பயன்படுத்துறதுக்குள்ளே அதை அட்டாக் பண்ணிடுச்சு, அவ்வளவு கவனமா? கண்டிப்பா நான் ஓப்பன் ஏரியால இருந்து அட்டாக் பண்ணா அது தோக்கடிக்கவே முடியாது. இதுக்கு வேற எதனா வழியை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இது மோசமா இருக்கு. என்ன பண்ணலாம், என்னோட ஸ்கில்ஸை பயன்படுத்தலாமா? ஆனா அப்படின்னு ஹீரோவோ பேசினு இருக்கும் போது பக்கத்துல இருக்க செவ்வறு எல்லாமே இடிஞ்சு கீழே விழுதேன். கண்டிப்பா சொல்றேன், அது இப்ப வெளியே வந்துடுச்சு. ஈவன் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஹீரோ வழியை அதை தோக்கடிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா இருந்து என்ன என்ன பண்ண முடியும்? எதுக்கு அர்த்தம் என்னோட சாவு இந்த இடத்துல தான் நினைக்கிறேன், நான் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே போகணும், அதுக்கு வேற ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஹீரோவோ யோசிக்கும் போது இப்ப வெளியே அந்த டஞ்சனுக்கான என்ட்ரன்ஸ் நோக்கி ஒரு பொண்ணும் உளவாளி தனமா ஒரு துணியை பொண்ணு வந்திருக்கா. தன்னை யாரோ ஃபாலோ பண்ணி வராது பார்த்துட்டு அவளும் இது அந்த பழைய கொக்கை தான். ரொம்ப பயசா இருந்தாலும் பழைய ஆளுங்களாம் செத்து போய் அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளும் அதை நோக்கி போக இப்போ அந்த மான்ஸ்டரோ ஹீரோவை நோக்கி தான் வந்து இருக்கு. நான் என்ன பண்றது யோசி, அதுவும் அவளோட வாயிலிருந்து ஒரு வாந்தி எடுக்க. ஏய் பைத்தியம், என்ன பண்ற? பார்த்தா அந்த வாந்தியிலிருந்து நிறைய உருவங்கள் வெளிப்படுது, மனுஷங்களாட்டம். ஹீரோவை அதை பார்த்துட்டு என்னது மனுஷங்க மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்துல இறந்து போன மக்கள் எல்லாருமே தான் இந்த மாதிரி இதை மாத்தி வச்சிருக்கு. ஆனா ஆல்ரெடி இவங்க எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க. ஆனா எப்படி என்னோட கையால் மனுஷங்களை கொள்ளுறது? இந்த சோல் ஏட்டருக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு, இது மோசமானதா இருக்கு. அந்த டைம் அந்த சோல் ஈட்டர் டீமனும் தூத்து உடச்சுக்குன்னு ஹீரோ ஒண்ண வந்து கத்துது. ஹீரோவும் அதை பார்க்க அதுவும் இவன் வெள்ளத்தனமா பார்த்து சிரிக்குது. ஹே அடடா, இவங்க வேற பேர்லைஸ், என்னால கொல்ல முடியாது. ஆனா இதுக்கு நான் இப்ப இவங்களை கொல்லணும் தான் ஆசையா இருக்கு. என்னோட கையால நான் எப்படி பாய்சனை பயன்படுத்துது? அடடா, நினைச்சாலும் மனசு உறுத்துதே, என்னால முடியாது. அந்த டைம் அந்த டீமனும் ஹீரோவை இவங்களை உன்னால முடிஞ்ச கொன்னு காமின்ற மாதிரி பாக்குதுனே இருக்கு. ஸ்டில் இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், எப்படி நான் இவங்களை கொல்றது? பிளீஸ் என்ன விட்டு, இந்த மாதிரி மனுஷங்களை எனக்கு எதிர அனுப்பி கொல்றதுக்காக என்னை தயார்படுத்தாத, என்னால மனுஷங்களை கொல்ல முடியாது, என்ன விட்டுடு சோல் ஈட்டர். உனக்கு என்ன இது ஒரு ஜாலியான விஷயமா ஆயிடுச்சான், ரொம்ப இன்னசென்ட், இப்பெல்லாம் என்ன பண்ணாத, எனக்கு மனசு வலிக்குது, என்னோட மக்களையே நான் எப்படி கொள்றது, ஏன்னா நான் என்னமோ ஒரு ஹியூமன் தான், நான் ஒன்னும் அடக்கம் கிடையாது. அதுவும் வில்லத்தனமா சிரிக்குது. அழுடா, இதுதான்டா எனக்கு வேணும் இந்த என்டர்டைன்மெண்ட். அப்ப என்னமோ ஆட்களை அவனை நோக்கி அனுப்ப, பிளீஸ் என்கிட்ட வராதிங்க, உங்க கொள்றதுல எனக்கு விருப்பமே கிடையாது, நம்ம எல்லாருமே நண்பர்கள், நம்ம எல்லாமே இந்த பூமியில வாழ்ற ஹியூமன்ஸ், உண்மையிலே இது எல்லாத்தையுமே அது என்ஜாய் பண்ணுது. அதோட முழுமையான சந்தோஷத்தை இப்ப அது அடைய பாக்குது. பிளீஸ் நிறுத்துங்க, என்ன தொடாதீங்க, தொலைப்பாங்க, என்கிட்ட வராதிங்க, கிட்ட வராதிங்க அப்படின்னு அவனு அழுவேன். அது சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிடுது. பிளீஸ் பிளீஸ் நான் எல்லாரையும் காப்பாற்றணும் ஆசைப்படுறேன், என்கிட்ட வராதிங்க. இப்போ அந்த சோல் ஈட்டர் சந்தோஷத்தை ஒரு குலைக்கிறதுக்கான நேரம் மாட்டினியா? பேரலைஸ் அது ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுது. எது உண்மையிலே பர்ஃபெக்டான டைமிங்? ஆடு தானா வந்து கசாப்பு கடையில மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கினே. ஒன்னு நான் பார்த்த உடனே உன கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கினேன், அதுவும் அந்த இடத்துல வச்சு. அதுக்காக தான் உன்னை எந்த அளவுக்கு சிரிக்க வச்சு ஏமாத்தின. நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணல, நான் என்னோட லெப்ட் ஹேண்ட் மட்டும் கீழே இறக்கல பாத்தியா? அது அத்தோட சோகத்தோட உச்சிக்கு போயிட்டு கீழே விழ ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீ ஒரு சூப்பீரியரா இருந்தா கூட உன்னோட வீக்னஸ் என்னன்னா, நீ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்க கூடாது. உன்னோட ஆப்போனன்ட் நீ குறைவா மதிப்பிட்டு இருக்க. ஆல்ரெடி உன்னை என்னால ஜெயிக்க முடியும்ன்றது தெரியும், இருந்தாலும் அந்த இடத்துல வச்சு உன்னை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுதான் நான் உனக்கு விளைச்சேன் ரேப்பே. இப்ப ஹீரோவோட ஸ்கில் லெவலும் அதிகமாவது, பேரல ஸ்கில் தேர்ட் லெவல் போயிடுது. இந்த மூமெண்ட் நீ ரொம்ப சோகமா இருப்பான்னு தெரியும், ஏன்னா நம்மள ஏமாத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேன்னு. அதுதானே, ஏன்னா பல வாரங்கள் இல்ல மாசங்கள் இல்ல வருடங்கள் நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதை எல்லாத்தையுமே கெடுக்கிற வகையில தான் நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கீங்க. அதுக்காக எந்த காரணத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த கதையோட பேக்ரவுண்ட் கேரக்டர் தான் நான். என்னோட பேரு டோக்கா மெமோரி. பாய்சன் சொல்லாதோட எல்லாத்தையும் அழிச்சிடறான். நீ ஒரு டீமனா இருந்து எந்த இடத்துல இருக்க மக்களுடைய ஆன்மாக்களை எடுத்து அவங்களை உன்னோட கண்ட்ரோலுக்காக பயன்படுத்திக்கிறேன். அதுவும் உனக்கான அடியாட்களா, உன்ன மாதிரியான ஈவில் இன்டென்ஷனோட இருக்கிறத எப்படி நான் சும்மா விட முடியும்? நீ நல்லாவே முயற்சி பண்ண, இருந்தாலும் இந்த மனுஷன் முன்னாடி அதெல்லாம் பழிக்கிற பாத்தியா, அதனால உன்னோட சாபத்தாக காத்து நேரம் சொல்லிட்டார். நீ எந்த அளவுக்கு அந்த பேரலைஸ் ஸ்கில்ல இருந்து வெளியே வர ஆசைப்படுறியோ, நீ கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை நினைச்சாலும் அதுக்கு எதிராக அதிகப்படியான டேமேஜ் உடம்புல ஏற்படும். அதுக்கப்புறம் பாய்சனை யூஸ் பண்ணி அதையும் கொண்டு போட்டுறோம். ஸ்கில் லெவலும் அதிகமாக அந்த இடத்துல இந்த சோல் ஈட்டர் கையால கண்ட்ரோலுக்கு இருந்த மனுஷங்க எல்லாருமே கதறத பார்த்து ஹீரோவால பொறுக்க முடியல. எல்லாருமே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க வச்சுறான். ஹீரோ லெவல பாவ அதோட அந்த சோல் ஈட்டர் மான்ஸ்டரும் அப்படியே காத்தோட காத்தோட கரைஞ்சிடுது. அதுல இருந்து வெளிப்படுற எனர்ஜி சோர்சஸ் எல்லாமே வெளியே வந்து எது கையால செத்து போன அட்வென்டர்ஸ் எல்லாருமே இப்போ ஆன்மாவை வெளியே வராங்க நம்ம ஹீரோவை பார்த்ததுக்காக. ஏன்னா இது வரைக்கும் இந்த டஞ்சன்ல யாருமே இதை கொன்னது கிடையாது. இதோட கண்ட்ரோல்ல இதுக்கு முன்னாடி அட்வென்டர்ஸ் எல்லாம் இறந்து போனவங்க இருந்ததுனால அவங்களும் இப்ப விடுபடுத்திட்டான். ஹீரோவும் இதை கொண்டு அவங்க ஒவ்வொருத்தருமே ஹீரோவை பார்த்து நாங்க உண்மையிலே இன்னைக்குதான் ஹாப்பியா இருக்கும், ஆமா எங்களோட சுதந்திரமே இன்னைக்குதான், நீ சூப்பர் தான்டா, இந்த டென் ஜாம்பிஸே கொண்டுட்டேன், எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது, ஆனா நீ எப்படி அந்த டீமனை கொண்டுட்ட, கவலைப்படாதரா, உன்னும் நீ போக வேண்டிய பாதை ஒண்ணும் நிறைய இருக்கு, அதனால எதை பத்தியும் கவலைப்படாம சரியான முறையில முன்னோக்கி போ. அந்த சோல் லீடர் தோக்கடிச்சு எங்களை விடுவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல, கடைசியா அந்த டார்க் ஹீரோவோ வராரு. கடைசியா நீ எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்ட, ஆனா பிளீஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, அந்த காட்ஸ் கிட்ட இருந்து நல்லாவே புரிஞ்சது உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனையா தான் எனக்கு பண்ணிருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்டா அப்பா சாமி, இது முடிவில்ல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே இருக்கு, காடஸ் கவலைப்படாத அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கீயை எடுத்துட்டு போயிட்டு அந்த டோர் கிட்ட வச்சு அதுக்கப்புறம் அந்த டஞ்சனை விட்டு வெளியே
போறான். இரவும் போறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும், கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருக்கும். ஏன்னா அதே வேற லெவலா பண்ணிருப்பாங்க சம்பவம் எல்லாம். ஹீரோ ஒரு நிமிஷத்துல நடிப்பு நடிப்பா பாருங்க, ஒரு மாதிரி காமிச்சிட்டு அதை கிட்ட வர வச்சு போட்டு தள்ளிருப்போம். வேற லெவலா இருக்கும் அந்த சீன். என்னால முடிஞ்ச பேச கொடுத்து கொஞ்சம் வில்ல தினமும் நல்லா பண்ணிருப்பேன். பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல ஆட்டம் வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா இன்னொரு விஷயம் கேஸ், இந்த சீரிஸ் உண்மையிலே வேற லெவலா தான் இருக்கும். அதனால யாரும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்காதீங்க. ஏன்னா ஸ்டோரியா நல்லா தான் இருக்கும். நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்தாலே போதும். நீங்க ஸ்கிப் பண்ண வச்சுதான் உங்களுக்கு கதையை புரியாது. அதனால ஸ்கிப் பண்ண பாப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த எபிசோட் பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப என்னடா ஹீரோவோ அந்த டஞ்சனை விட்டு எப்படி வெளியே வந்துட்டான், அடுத்ததான் காடஸ் பெரிய வேலையை பார்த்துருக்கா. இதெல்லாம் ஹீரோவோ தெரிஞ்சதுனால அடுத்தது அவன் மேலதான் குறியா இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வேற இந்த டஞ்சனை நோக்கி வந்திருக்கான். அடுத்து என்னென்ன நடக்க போதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.